ஒரு ஊர்ல டாம்னு சொல்லி ஒரு பையன் இருந்தானா, அந்த பையன் வந்து எப்பயுமே வந்து அவங்க பாட்டி கிட்ட வந்து நைட்டு நைட் ஆகுறப்ப ஒரு ஒரு கதை வந்து கேட்பான். அவங்க பாட்டியும் டெய்லி வந்து ஒரு ஒரு கதை வந்து நைட் வந்து சொல்லுவாங்களாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, அவங்க பாட்டி வந்து இன்னைக்கு நைட் வந்து நம்ம டாமுக்கு வந்து என்ன கதை சொல்றாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோ கூட போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருந்த பிள்ளைங்க கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் வந்து இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோ போறப்ப உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோ கூட போகலாம். பாட்டி எப்பயுமே வந்து எனக்கு கதை சொல்லுவீங்களே, இன்னைக்கு என்ன கதை வந்து நீங்க சொல்ல போறீங்க எனக்கு? சரிக்கா, நான் வந்து உனக்கு வந்து ஒரு புது கதை வந்து சொல்றேன். அந்த கதையோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தா பென்சில் அண்ட் எரேசர், அதுதான் அந்த கதையோட பேர். சரியா? சரி பாட்டி, எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு, அது என்ன கதை? அதாவது கண்ணா, இப்போ நீ வந்து ஒரு பென்சில் எடுத்து உன் நோட்டில் எழுதணும்னா அந்த பென்சில் வந்து நல்லா கூர்மையாக இருந்தால் தான் உன்னால் எழுத முடியும். இதே மொட்டையாக இருந்தால் உன்னால் வந்து எழுத முடியாது. அதே மாதிரி தான் வந்து நம்ம எப்பயுமே வந்து டெய்லி வந்து நம்ம அறிவை வந்து கூர்மையாக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்து நீ அந்த பென்சிலை ரொம்ப கூர்மையாக்கிட்டே இல்லைன்னா அந்த பென்சில் வந்து உடஞ்சிடும். அதே மாதிரி தான் வந்து உனக்கு நிறையவே வந்து அறிவு இருந்தாலும் வந்து மற்றவங்கள வந்து அதாவது பெரியவங்களை எல்லாத்தையுமே வந்து மதித்து நடக்கணும். இதுதான் வந்து பென்சிலை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதே மாதிரி வந்துக்கன்னா நமக்கு வந்து எரேசர் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, அதாவது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு தப்பான வார்த்தையை வந்து எழுதிட்டோம்னா நம்ம அந்த எரேசரை யூஸ் பண்ணி தான் வந்து அழிக்கிறோம். அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து உடனுக்குடன் வந்து மன்னிப்பு கேட்டணும். எப்படி வந்து நீ எரேசரை வச்சு தப்பாக எழுகிறப்பெல்லாம் வந்து அழிக்கிறியோ அப்போலாம் அந்த எரேசர் வந்து சிறுசாகிட்டே வரும். அதே மாதிரி வந்து நீ எப்போல்லாம் தப்பு தெரியாமல் பண்ணுறியோ அப்போலாம் வந்து நீ வந்து உடனுக்குடன் மன்னிப்பு கேட்டோன்னா நீ வந்து திரும்ப அந்த தப்பை வந்து பண்ண மாட்டேன். இதுதான் வந்து நமக்கு எரேசர் வந்து சொல்லிக் கொடுக்குது. சரி பாட்டி, எனக்கு வந்து நல்லாவே வந்து புரிஞ்சிடுச்சு. அதாவது நம்ம வந்து பென்சில் மாதிரி வந்து நம்ம அறிவை வந்து கூர்மையாக்கிட்டே வந்து இருக்கணும். ஆனால் வந்து நிறையவே வந்து நமக்கு தெரிஞ்சாலும் பெரியவங்கள வந்து மதித்து வந்து நடக்கணும். அதுதான் வந்து பென்சில் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குது. அதே மாதிரி வந்து எரேசர் எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது நம்ம வந்து தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சோன்னா அதுக்கு உடனுக்குடன் மன்னிப்பு கேட்டுணும். அதே மாதிரி வந்து அந்த எரேசரை வச்சு நம்ம அழிக்கழிக்க அந்த எரேசர் சிறுசாகிற மாதிரி வந்து நாமளும் வந்து அந்த தப்பை வந்து மறுபடியும் வந்து செய்யவே மாட்டோம். இதுதான் நமக்கு வந்து எரேசர் சொல்லி கொடுக்குது பாட்டி. ஆமாக்கா, நான் உனக்கு இந்த கதை வந்து புரிஞ்சிருச்சா? ஸோ நாம எப்பயுமே வந்து பென்சில் அண்ட் எரேசர் மாதிரி தான் வந்து நம்ம இருக்கணும். சரியா கண்ணா? சரி பாட்டி, நானும் இனிமே வந்து பென்சில் அண்ட் எரேசர் மாதிரி தான் வந்து இருப்பேன் பாட்டி. ரொம்ப சந்தோஷம் கண்ணா. சரி, நம்ம டாமோட பாட்டி சொன்ன கதை வந்து உங்களுக்கு புரிஞ்சதா? ஸோ இதே மாதிரி வந்து நிறைய வீடியோ ஒன்று நினச்சிங்கன்னா மறக்காம கிடைக்க கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து இந்த மாதிரி வந்து வீடியோஸ் போகிறப்ப உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும்.